விடுதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாத்தி. ஸோ இந்த காலில் வாத்தி படம் பார்த்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு மேலே இன்னும் ஒரு அபரிவிதமான இஷ்கு பியார் காதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் காலையில் நான் போட்ட வாத்தி ரிவ்யூவில் ஏகப்பட்ட பேர் ஒரு கமெண்ட்டில் ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இன்டர்வெல்ல லியோவோட ப்ரோமோ போட்டாங்களா ப்ளடி ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு. என்னோட சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அதை நான் அப்டேட் பண்ண, வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். எஸ் இன்டர்மிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளடி ஸ்வீட் ப்ரோமோன்றது எங்கள் ஏரியாவில் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஐ திங்க் சிட்டி சைடில் எல்லா தியேட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா போடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், போட்டிருப்பாங்க நான் நம்புகிறேன். சரி ஓகே, நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். லியோ டீம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எதனால் அப்படின்றது மேபி நீங்கள் நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜம்மு காஷ்மீர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு வழக்கத்தை தாண்டி பயங்கரமான ஸ்னோஃபால் பார்த்தீங்கன்னா இருக்குது. -12 degrees, -13 degrees குளிரில் பார்த்தீங்கன்னா என்டையர் டீம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி எ வெரி பிக் டாஸ்க். அந்த ஒரு குளிரில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறதை தாண்டி நேற்று நியூஸ் பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃப் தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, பட் அவங்க இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நில அதிர்வு, ஸோ ஒரு மிதமான ஏர்த் குவேக் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பக்கம்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ரிக்டர் ஸ்கேலில் மைனஸ் 3.2 or 3.6 சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ஏர்த் குவேக் கிடையாது, பட் ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன வைப்ரேஷன் இருந்தாலே போதும் மேலே இந்த கல்லு கில்லு கீழே விழுறதுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் அப்படின்னா காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படியே அந்த மலை பிரதேசத்திலே வீடுலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், பட் அப்படிலாம் கிடையாது. நாலு அதாக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். அந்த காஷ்மீர் பார்டர் எப்போ என்ட்ரு ஆகுதோ, ஜம்மு பார்டரு உள்ளே போகும்போது ஜம்மு காஷ்மீரால் நார்மல் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த ஜம்மு சொல்கிறேன் நான், நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். அந்த எப்படி நம்ம சென்னை இருக்குது அந்த மாதிரி இருக்குது, அது ஆக்சுவலாக ஒரு ஹில்லில் இருக்கிற அப்படின்னு ஒரு ஃபீலே இருக்காது. காஷ்மீர் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ்லாம் க்ராஸ் பண்ணிட்டு நம்ம போவோம். காஷ்மீர் நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா ஸ்ரீநகர் என்ட்ரு ஆகும்போது அந்த இடமும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், பட் சுற்றி பார்த்திங்கன்னா மலைகள் இருக்கும். அந்த ஊர் தாண்டும் போது தான் அது உண்மையாகவே நம்ம மலை மேலே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலே பார்த்திங்கன்னா நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா சின்ன நில அதிர்வு வந்தால் கூட மேலேருந்து ஷூட்டிங் ராட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழும், கண்டிப்பாக விழும் அந்த வைப்ரேஷனுக்கு. ஸோ இந்த டீம் பார்த்திங்கன்னா லியோ டீம் சேஃபாக தான் இருக்காங்க, எந்த ப்ராப்ளமே இல்லை. நேற்று அந்த நியூஸ் பார்த்த உடனே அந்த நியூஸோட கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே நம்ம பசங்க இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எல்லோரும் அங்கே சேஃபாக இருக்காங்கன்னா. ஆல்மோஸ்ட் எல்லாம் சேஃப் தான் ஐ திங்க். ஸ்கெட்யூலை இன்றைக்கி முடிச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், முடிச்சுட்டு அடுத்த ஸ்கெட்யூல்க்கான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆஸ் ஆஃப் நோ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஆஸ் பிளான்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ ஒரு கோல்டான கிளைமேட்டுக்கு போயிட்டு நமக்காக அந்த ஒரு ஷூட்ன்றது எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ளடி ஸ்வீட் ப்ரோமோ தியேட்டரில் பார்த்ததே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில். அது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் கிரேட், சிட்டியில் இருக்கிற ஸ்க்ரீன் குவாலிட்டி அளவுக்கு எங்கள் ஏரியாவில் கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்டு கூட நம்ம வச்சுக்கலாம், பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மனோஜ் பரமஹம்சா அவர்கள் அவ்வளோ சூப்பராக சினிமாட்டோகிராஃபின்றது பண்ணியிருக்காரு. அண்ட் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த ப்ரோமோ பார்க்குறதே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு கடுப்பான விஷயம், பெருசாக அதை கொண்டாடுறதுக்கு அந்த க்ரௌட் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி காலைல ரிவ்யூவில் கூட டவுன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா மேஜரான அந்த ஒரு இருப்பாங்கள்ல தளபதி கமல் சார் ரஜினி சார் இவங்களோட படங்கள் ஃபஸ்ட் டே ஷோ தான், க்ரௌடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உட்காந்துருவாங்க. நம்ம தனுஷ் சாரோட படம், அதுக்கப்புறம் சிம்பு அவர்களோட படம், சில ஆக்ட்ரஸ் படம்லாம் ஓரளவு க்ரௌடு தான் வரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வராது. வீக்கெண்டில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக க்ரௌடு வரும். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த விதமான அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா காஷ்மீரில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டேன். நம்ம தளபதி அவர்கள் என்ன கெட்டப்பில் இருக்கார், என்ன கதை அப்படின்றது நான் சொல்லிகிட்டே போகலாம் நாலஞ்சு வீடியோவில். ஸோ மாஸ்டர் டூக்கு இது கனெக்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருந்தேன், மாஸ்டருக்கு இது கனெக்ட் ஆகுமான்னு படம் வந்தால் தான் தெரியும். நம்ம நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருந்தோம், மேபி அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். மாஸ்டர் கூட இந்த படம் கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னவோ இந்த படத்தில் எப்படி நம்ம தளபதி மாஸ்டர் படத்தில் அந்த வாத்தியாக இருந்தார், ஒரு காலேஜ் லெக்சராக இருக்கார், அதே வேலையை தான் அவர் அங்கேயும் பண்ணுறாரோ காஷ்மீரில் சைடாக பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் பிஸ்னஸ் அந்த இடத்துல போய் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு க்வெஷ்சன் மார்க்கில் நான் இருக்கேன். வீடியோ முடிக்கிற டைமில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி தானே நம்ம முடிச்சாகணும், அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ புது சொக்கா போட்டு வீடியோ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ப்ளூ கலரு, ஏன் இந்த மாதிரி பொங்கலுக்கு வெள்ளை அடித்த மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுதுன்னு தெரியல. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். அண்ட் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா,
காருக்கு லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு. நேற்று இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் கூட போட்டிருந்தேன். டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, அந்த ப்ராசஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா வரும் கூடிய விரைவில், ரொம்ப லாங்லாம் கிடையாது, மேபி ஒரு 1 week ஒரு 10 days வண்டி டெலிவரி வீடியோ எடுப்பேன். நம்ம எது பண்ணாலும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான வண்டியாக தான் நான் எடுக்கிறேன், வித் யூனிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். வீடியோ வரும்போது நீங்களே பார்ப்பீங்களே, சில யூடியூபர்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன், ஹோப்ஃபுல்லாக அவங்களா வருவாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் ப்ரோ அவங்க இருக்காங்களா செத்துட்டாங்களா அந்த யூடியூபர்லாம் கேட்குறீங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர்களையும் நான் கூப்பிட்டுருக்கேன், பார்ப்போம். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு மொமெண்ட்டில். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நார்த் ஈஸ்ட் கிளம்புறதுக்கு ஆல் செட் எக்ஸப்ட் நம்ம வண்டியோட சேஞ்ச் ப்ராக்கெட் மட்டும் மாற்றணும் நிஞ்சாது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பண்ணிடுறேன், ஏன்னா ஃபினான்ஷியலி எல்லாமே பண்ணணும் இல்லை உட்காந்து. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலைமையில் பெரிய பாறாங்கல் வச்ச மாதிரி இருக்குது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா. அண்ட் மோட்டோ வ்ளாக்ஸ் இந்த ஒரு நார்த் ஈஸ்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டிங் ஏ வெரி பிக் சப்போர்ட் ஃப்ரம் யூ கைஸ், பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இ+ ஸ்குவாட் எப்போவுமே நம்ம கைவிட்டது கிடையாது ஃபார் த லாஸ்ட் 5 to 6 years, அந்த ஒரு நம்பிக்கை மைண்டில் இருக்குது. பார்ப்போம். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.